மாணவ கண்மணிகளுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் தமிழன்னை இரா உரு பசியும் ஓவா பினியும் செருபகையும் சேராவியல்வது நாடு இது வள்ளுவர் சொன்னது ஒரு சிறந்த நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏழை சீரில் எளிமையாக அழகாக சொல்லிட்டார் பசி நோய் பகை இந்த மூணும் இல்லாமல் இருக்கிறத சிறந்த நாடுன்னு சரி இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது யாருடைய வேலை அப்படின்னா இது அரசனுடைய வேலை அரசனுடைய கடமைன்னே சொல்லலாம் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை அவங்களுடைய தேவை அறிந்து அதையெல்லாம் நிறைவேற்றி நோய் நொடி வராமல் வேறு எந்த துன்பமும் அவங்கள அணுகாமல் பாதுகாத்து அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு அரசன் தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி தன்னுடைய நாட்டு மக்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கு வழிகோளக்கூடிய அரசன் தான் சிறந்த அரசன் அந்த வரிசையில் வந்தவர்தான் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்கிற ஒரு சேர அரசன் அவர் யார் அப்படின்னா உதியன் சேரலாதன்கிற ஒரு சேர அரசனுக்கும் அவருடைய பட்டதரசி வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வடக்கு திசையில் இமயமலை வரைக்கும் போய் அங்கிருந்த நாடுகளையெல்லாம் வென்று இமயமலையிலேயே தன்னுடைய வில் கொடியை விட்டவர் இமயமலை வரைக்கும் போனதுனால தான் அவருக்கு பேர் இமயவரம்பன்னு பேரே வந்தது தமிழோட சிறப்பை உலகறிய செஞ்சவர் கடம்பர்களை வென்று தன்னுடைய வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவர் பதிற்று பத்துங்கிற நூலில் பத்து அரசர்களை பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்து பாடல்களாக பாடியிருக்காங்க அதில் முதல் பத்து பாடல்களும் கடைசி பத்து பாடல்களும் நமக்கு கிடைக்கல இரண்டாவது பத்தில் தான் குமட்டூர் கண்ணனாருங்கிற புலவர் இந்த இமயவரம்மன் நாடு நாடுகாத்தல் சிறப்பையும் கொடை சிறப்பையும் புகழ்ந்து பாடியிருக்கிறார் அதைத்தான் நம்ம இப்போ பாடமாக படிக்கப் போகிறோம் இப்போ பாடல் ஒரு தடவை வாசித்து கடினமான சொற்களுக்கு பொருள் சொல்லிடுறேன் அப்புறமா பின்னாடி மறுபடியும் பாடலோட பொருளை தொகுத்து ஒரு தடவை பார்த்துடலாம் நிறைய வெள்ளம் பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையும் ஒரிய வேட்கை புறையோர் பதிப்பிழைப்பு அப்படின்னா இந்த நாட்டை விட்டு போகணுங்கிற தேவையே இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னா அந்த நாட்டில் அவ்வளவு வசதிகள் நல்ல விதமான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அர்த்தம் நிறைய ஒரிய வேட்கை புறையோர் நிறையன்னா நரகத்து வீரர்கள் நரகத்து வீரர்கள் எப்படி இருப்பாங்க கொடுமக்காரங்களாக இருப்பாங்க யாரெல்லாம் இங்கே குடும்பக்காரங்க அப்படின்னா இந்த சேரளாதனுடைய நாட்டு வீரர்கள் யாருக்கு குடும்பக்காரங்க அப்படின்னா எதிரிகளை பொறுத்த வரைக்கும் நரகத்து வீரர்கள் மேயினர் உரையும் பலர் புகழ் பண்பின் எல்லா நாட்டுக்காரங்களும் எல்லாருமே யாரை புகழ்கிறாங்க அப்படின்னா இந்த நெடுஞ்சேரளாதனை புகழ்கிறாங்க நீ புறம் தருதலின் நோய் இகந்து ஒரிய யானர் நன்னாடும் கண்டு மதி மருண்டனன் நீ இந்த நாட்டில் நோய் இல்லாமல் பார்த்துக்கிற புது புது வருவாய் ஈட்டு தர்ற அப்படி நீ வச்சுருக்கிற நாட்டினுடைய நன்மையைக் கண்டு வசதியை கண்டு வளத்தை கண்டு நான் அப்படியே வியந்து போயிட்டேன் ரெண்டாவது வரியில் புறையோர்னு ஒரு சொல்ல இருக்குது பாருங்கள் புறையோர் அப்படின்னா சான்றோர் அதாவது சான்றோர்கள் உன்னை விட்டு அகல விரும்பவில்லை கடைசி வரியில் பாருங்கள் யானர்னு இருக்குது பாருங்கள் யானர்னால் புதுப்புது வருவாய் இப்படி வருவாய் இட்டு தர்றேன் நல்லா பாதுகாப்பாக இருக்கிற அதனால் உன்னுடைய நாட்டை விட்டு மக்கள் போ எங்கேயும் போகிறதுக்கு விரும்புகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு புலவர் அரசனை புகழ்ந்து சொல்கிறார் மறுபடியும் சொல்கிறாரு மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது ஈத்துக்கை தண்டா கை கடும் துப்பின் துப்புனா வலிமை கடும் துப்புனா ரொம்ப வலிமையோட நீ இருக்கிறாய் புரைவையின் புரைவையின் பெரிய நல்கி மறுபடி மறுபடியும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிற மக்களுக்கு ஏமம் ஆகிய ஏமம்னா பாதுகாப்பு பாதுகாப்பு தருகிறாய் சீர்கழு விழவின் ஒரு நாட்டில் விழா நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி தொடர்ந்து விழாக்களை நடத்தக்கூடிய ஒரு இடமாக அவனுடைய நாடு இருக்கிறது நெடியோன் அண்ணன் நல்லிசை ஒடியா மைந்தனின் பண்பு பல நயந்தே உன்னுடைய இவ்வளவு அருமை பெருமையெல்லாம் பார்த்துட்டு நிறைய நல்லிசை புலவர்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள் இப்போ அதே பாடலை கொஞ்சம் எளிய நடையில் பார்க்கலாம் உருபசி ஓவாப்பினி செருபக இன்மையால் புலம்பெயர்ந்து செல்லாது வாழும் மக்கள் சான்றோர் புகழும் ஆட்சி சிறப்பில் துயரம் தொலைந்த புதுவள நன்னாடு மண்ணுலக உயிர்கள் மாண்புடன் வாழ ஈகையால் நீளும் கை எதிரிகளை அழிக்கும் கை இடையராது இடையராது பெரும்பொருள் பொருள் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கும் பெருவிழா தலைவன் என நற்புகள் குறையாத வலிமை உந்தன் பண்பு பல நினைந்தும் கண்டும் பெருவியப்பு அடைந்தேன் மதிமிரண்டு போனேன் அடுத்தது இந்த பாடலின் திணை என்னன்னு பார்த்துடலாம் இந்த பாடலோட திணை பாடான் திணை பாடான் திணைன்னு என்ன பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணைங்கிறது ஒரு மன்னனினுடைய புகழையோ வலிமையையோ வள்ளல் தன்மையோ அருள் பற்றியோ ஆய்ந்து போற்றி பாடுவது இந்த பாட்டில் குமட்டூர் கண்ணனார் நெடுஞ்சேர்லாதனுடைய புகழை பற்றி தானே பாடுறாரு அதனால் இந்த பாடல் பாடாந்தனைக்கு பொருத்தமாக இருக்குது அடுத்தது இந்த பாடல் என்ன துறையைச் சார்ந்தது அப்படின்னா செந்துரை பாடான் பாட்டு செந்துரைனா உலகினுள் இயற்கை வகையால் இயன்ற மக்களை பாடுதல் இதைத்தான் செந்துரை பாடான் பாட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த பாடலினுடைய வண்ணம் என்ன அப்படின்னா ஒழுகு வண்ணம் முதல்ல வண்ணம்னால் என்னென்னு சொல்லிடுறேன் வண்ணம்னா ஒளி நயம் அதாவது ஓசை நயம் பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களும் ஒரே ஓசையோடு இருக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படி எத்தனை விதம் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியம் பெட்டி செய்தியில் சொல்லியிருக்கு பாருங்கள் வண்ணந்தாமே நாளைந்தென்ப அதில் எத்தனை எண்ணிக்கை இருக்குது பாருங்கள் நாலு ஐந்து நான்கு பெருக்கல் ஐந்து எத்தனை இருபது அதாவது வண்ணங்கள் அதாவது ஓசைகள் இருபது வகைப்படும் தொல்காப்பியம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்க அதில் ஒன்று தான் ஒழுகு வண்ணம் ஒழுகு வண்ணம்னா என்ன அப்படின்னா ஆற்று நீர் ஒழுகுவது போல் பாடல் இருந்தால் அதுதான் ஒழுகு வண்ணம் இந்த பாடல் அந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த பாடல் ஒழுகிய ஓசையுடன் செல்வதால் ஒழுகு வண்ணம் எனப்படுகிறது அடுத்தது தூக்கு இந்த பாடல் என்ன வகையான தூக்கு அப்படின்னா செந்தூக்கு முதல்ல தூக்குன்னு என்னென்னு பார்த்துடலாம் செய்யலனுடைய அடிகளை வரிகளை வரையறை செய்யக்கூடியதான் தூக்கு இதில் செந்தூக்குன்னா என்ன அப்படின்னா இப்போ பாவகை நான்கு படிச்சோம் இல்லையா வெண்பா ஸ்ரீயப்பா கழிப்பா வஞ்சிப்பான்னு அதில் வஞ்சிப்பாவுடைய கடைசி வரி மாதிரியோ ஆசிரியப்பாவினுடைய கடைசி வரி மாதிரியோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் செந்தூக்கு இப்போ இன்னைக்கு நமக்கு பாடமாக படித்த பாடல் நேரிசி ஆசிரியப்பா ஏன் அது நேரிசி ஆசிரியப்பா அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லா அடிகள்லேயும் நான்கு சீர்கள் இருக்கும் கடைசி அடிக்கு முந்தின சீரில் மட்டும் மூணு சீர் இருக்கும் இப்படி எல்லா அடிகளும் அளவடிகளாகவும் கடைசி அடிக்கு முந்தின அடி சிந்தடியாகவும் இருந்தால் அது நேரிசி ஆசிரியப்பா இந்த பாடல் அடிகளுடைய கருத்து சுருக்கத்தை பார்த்துடலாம் சேரலாதனே எதிரி நாட்டில் ஒரு ஆண்டு வரைக்கும் தங்கி நீ போர் செய்வேன் பகைவர்களுக்கு நரகத் துன்பத்தை தரக்கூடிய உன்னுடைய வீரர்கள் உங்களுடைய வெல்ல மாட்ட வருவாங்க பகை நாட்டில் நீ மூட்டின தீனால் அந்த நாட்டினுடைய பழைய அழகு அழிஞ்சு போச்சு அதனால் காய்ந்த வயல்தான் இருக்குது அதில் தான் உன்னுடைய வீரர்களாக தங்குனாங்க இந்த துன்பத்தையெல்லாம் மறந்து உன்னை எதிர்த்து அழிஞ்ச நாடுகளையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன் பல வளங்களை உடைய உன்னுடைய நாட்டில் தொடர்ச்சியாக விழாக்கள் கொண்டாடிட்டுருக்கிறேன் உன்னுடைய நாட்டில் வெற்றி முரசு கொட்டுகிறது அதனால் அரசனே கலைஞர்கள் எல்லாரும் உன்னை வாழ்த்தி இசைக்கிறாங்க என்று குமட்டூர் கண்ணனார் நெடுஞ்செயலாதனை பார்த்து சொல்கிறார் இப்போது இந்த பாடலினுடைய பொருளை கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் சேரலாதனே உன்னுடைய நாட்டு மக்கள் எப்பவுமே நல்ல செயல்களையே செஞ்சிட்ருக்காங்க பசி நோய் இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியல அதனால் அதெல்லாம் இல்லாத இந்த நாட்டை விட்டு போகும்னு அவங்களுக்கு விருப்பமே இல்லை தேவையும் இல்லை இந்த நாட்டிலேயே கூடவே சுற்றத்தாரோடு வாழணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படிப்பட்ட குடிமக்களால் நீ போற்றப்படுகிறாய் இந்த பெரிய நில உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் தொடர்ந்து நீ கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பண்புடையவனாக நீ இருக்கிற அது மட்டும் இல்லாமல் சான்றோர்களுக்கு அரிய அரிய பொருள்களையெல்லாம் கொடுத்து நீ மகிழ்ச்சியாக இருக்கிற எப்போவுமே விழாக்கள் நிகழக்கூடிய நாடாக உன்னுடைய நாடு இருக்குது ஏன்னா மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அதனால் தீரவே தீராத புகழை உடைய உன்னுடைய நாட்டினுடைய வளத்தையும் எதிரி நாட்டினுடைய அழிவையும் பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு குமட்டூர் கண்ணனார் நெடுஞ்சேரலாதன் கிட்ட சொல்லி அவனை புகழ்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சேரநாடு ஒரு செல்வ செழிப்பு மிக்க நாடு அதை ஆண்டா இமயவரம்ப நெடுஞ்சேரலாதன் தன்னுடைய நாட்டையும் மக்களையும் கண் போல பாதுகாக்கிறான் அதனாலதான் அவனுடைய நாட்டு மக்கள் வேற நாட்டுக்கு போறதுக்கு விரும்பலை அது மட்டும் இல்லாமல் புது வருவாய் பெருக்கமும் ஈத்துவக்கும் இன்பமும் உடையவன் சேரலாதன் அதாவது புதுசு பூசா தொழில்களை உருவாக்கி மக்களுக்கு வருவாய் ஏற்படுத்துகிறான் இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழக்கூடியவன் சேரலாதன் இதோட இந்த பாடலினுடைய பொருள் முடியுது அடுத்தது இலக்கண குறிப்பு பார்க்கலாம் துய்த்தல் தல்விகுதி வர்றதுனால அது தொழிற்பெயர் ஒரே ஈ வருதா உயிரிழத்து நடுவிலையோ கடைசியிலையோ வந்ததுன்னா அளபடை அதில் ஈ வந்ததுன்னா சொல்லிசை அளபடை அடுத்தது புகழ் பண்பு முதல் சொல் மூன்று காலத்துக்கும் வரும் புகழ்ந்த பண்பு புகழ்கின்ற பண்பு புகழும் பண்பு அதனால் வினைத்தொகை நன்னாடு நன்மை கூட்டல் நாடு மைவிகுதி வருதா அதனால் அது தொகை மருண்டனன் மருண்டனன்னா வியந்து போனேன் என்ன நானே சொல்லிக்கிறேன் என்ன சொல்லிக்கிறதுனால தன்மை நான் ஒருத்திங்கிறதுனால ஒருமை தன்மை ஒருமை வினைமுற்று ஒடியா ஒடியாத தாங்கிற எழுத்து கெட்டிருக்குது தாங்கிற எழுத்து எங்கே இருக்கும் ஈற்றில் கடைசியில் அதனால் ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் மருண்டனன் இதில் கட்டளைச்சல் என்ன வரும் மருள் ஆனால் மருன்னு தானே இருக்குது அதனால் மருள்னு எழுதி பிராக்கெட்டில் இன்னும் போட்டுக்கணும் டாவை ரெண்டாக பிரித்தா இட்டு கூட்டல் ஆ அப்படியே வச்சுக்கோங்க நேவை ரெண்டாக பிரித்தா இன்னு கூட்டல் ஏ அப்போ ஆ கூட இன்னு வச்சுக்கணும் ஏவை கடைசியாக வச்சு கடைசியை இன்னும் ஏ கூட சேர்த்திக்கணும் அப்போது மருள் பிராக்கெட்டில் இன்னு கூட்டல் இட்டு கூட்டல் அண்ணு கூட்டல் எண்ணு மருள் பகுதி இல் இன்னானது விகாரம் இட்டு இறந்த கால இடைநிலை விகுதிக்கு முன்னாடி வரக்கூடிய அண்ணு சாரியை எண் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி இப்போ இலக்கண குறிப்பு என்ன சொன்னோம் தன்மை ஒருமை வினைமுற்றுன்னு சொன்னோம் இல்லையா அதைத்தான் பகுதி உறுப்புலக்கணத்திலையும் கடைசி விகுதியில் கொண்டு வந்து வச்சுக்கணும் என் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அடுத்தது துய்த்தல் துய் கூட்டல் இத்து கூட்டல் தல் இந்த தல்லை வந்து இத்துக்கூட்டல் அல்லனு பிரிச்சிருக்கூடாது ஏன்னா தல்ங்கிறது தொழிற்பெயர் விகுதினு வரையறுத்து வச்சுருக்குறாங்க அதனால் அது எப்படி பிரிக்கணும் துய் கூட்டல் இத்துக்கூட்டல் தல் துய் பகுதி இத்து சந்தி தல் தொழிற்பெயர் விகுதி அடுத்தது புணர்ச்சி விதி மண் உடை மண் கூட்டல் உடை இதை சொல்ல நல்லா கவனிங்க நிலைமொழியின் இறுதி எழுத்தில் என்ன இருக்குது புள்ளி வச்ச எழுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு எழுத்து குரில் அதுதான் தனிக்குரில் அடுத்தது என்ன எழுத்து வருது உடை உயிர் எழுத்து வருது இப்போ விதி பாருங்கள் தனிக்குறில் முன் ஒற்று இதில் தனிக்குறில் என்ன மா ஒற்று இன்னு புள்ளி வச்சு எழுத்து வரின் இந்த தனிக்குறில் முன்னாடி ஒற்று வந்து உயிர் வந்தால் இரட்டும் எது இரட்டிக்குமாம்மா மண் கூட்டல் உடைங்கிறது மா இன் இன் கூட்டல் உடைன்னு ஆயிடுது அடுத்ததா இந்த ரெண்டாவது இன்னும் ஊவும் ஒன்று சேரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி மண்ணுடைய இனம் புணர்ந்தது அடுத்தது புறந்தருதல் புறம் கூட்டல் தருதல் இப்போ கவனிங்க நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இம் இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கான விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது புற கூட்டல் தருதல் கிடைக்கிது இப்போ தருதலில் தாங்கிறது என்ன வல்லினம் தாவினுடைய இன எழுத்து என்ன இந்து இல்லையா அதைத்தான் வன்மைக்கு இனமாக திரிபவும் அப்போது தாவருடைய இணைய எழுத்து இந்து போட்டு புற கூட்டல் தருதல் புறந்தருதல் என புணர்கிறது அடுத்ததான் நூல்வெளி பாத்திரலாம் இப்போ நம்ம படித்த பாடல் பதிற்றுப்பத்துங்கிற நூல்ந்து எடுக்கப்பட்டது பதிற்று பத்து எட்டு தொகை நூலில் ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதிற்று பத்தில் முதல் பத்து பாட்டும் கடைசி பத்து பாட்டும் கிடைக்கல இருந்த பாடல்கள்லையெல்லாம் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது பாடலில் வரக்கூடிய சிறந்த சொற்றொடர் அந்த பாடலுக்கு தலைப்பாக தந்திருக்காங்க இதுலேயே பாருங்கள் நெடுஞ்சேர்லாதனுடைய படை வீரர்கள் எதிரிகளை பொறுத்த வரைக்கும் நரக வீரர்கள் மாதிரி கூட்டமாக நின்றதுனால அந்த பொருள் தரக்கூடிய நிறைய வெள்ளம்ங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த பாடப்பகுதியினுடைய பாட்டுடைய தலைவன் இமயவரம்ப நெடுஞ்சேர்லாதன் அது உங்களுக்கு தெரியும் அதை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் அதுக்காக இவரை புகழ்ந்து பாடினதுக்காக உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்களும் தென்னாட்டில் இருக்கக்கூடிய வருவாயில் பாதியும் அவருக்கு பரிசா கிடச்சிருக்குது இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவட்டும் செவிமடுத்த செல்வங்களுக்கு நன்றிகள் பல